மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அவங்க 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டு விதமான மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று இன்ஜினியரிங், இன்னொன்று மெடிக்கல். மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீல்டு இருக்குது. எம்பிபிஎஸ் இருக்குது, பிடிஎஸ் ஆகுது, டென்டல் இருக்குது, அது போக சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இந்த மாதிரியான ஆயுஷ் கோர்சஸ் இருக்குது, அது போக பேராமெடிக்கல் கோர்சஸும் இருக்குது. இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த இயரில், இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான நிறைய கோர்சஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது போக நிறைய அட்வான்ஸ்டு கோர்சஸும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் லான்ச் ஆயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான நிறைய கோர்சஸ்க்கு நிறைய மாணவர்கள் ஆர்வம் செலுத்துகிறாங்க. இன்ஜினியரிங், மெடிக்கல் இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்துச்சு. இன்ஜினியரிங் சேரதாக இருந்தாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்துச்சு, மெடிக்கலில் நீங்கள் சேரணும் அப்படின்னாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் அப்போதைக்கு இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறமே, அதாவது அவங்களுடைய ஸ்கூல்லேருந்து இல்லை டில் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அவங்க வந்து எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி தான் கிளியர் பண்ணி வெளியே வராங்க. ஸோ 12th அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் பப்ளிக் எக்ஸாமினேஷனாக இருக்கிறதுனால, பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு அடுத்து இன்னொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறது அப்படிங்கிறது வந்து மாணவர்களுக்கு ஒரு அதிகமான பாரத்தை ஏற்படுத்துது. இது ஒரு அடிஷ்னல் பேர்டனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு 12th நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி அட்மிஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. எதுக்காக நான் இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 2-3 மாதங்களுக்கு முன்பதாக இப்போ இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீட் விலக்கு மசோதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சட்டப்பேரவையில் தாக்குதல் செஞ்சு ஆளுநருக்கு அனுப்பிச்சாங்க. கவர்னர் அதை ப்ரொசீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மேலே கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாடு நீட் தேர்விலேருந்து விலக்கு பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அப்போது நீட் எக்ஸாமினேஷன் எதுக்காக வேண்டான்னு சொல்கிறாங்க, எதுக்காக நீட் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஓவர்வியூ தான் இது. அண்டு ஒரு நீட் எக்ஸாமினேஷனுக்கு ஏன் தமிழக மாணவர்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல, எதனால் இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்குது, எதுக்காக தமிழக மாணவர்களும் பெற்றோர்களும் அரசியல் கட்சிகளும் இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, இல்லைனா ஏன் இதை எதிர்க்கிறாங்க, இதில் இருக்கிற ட்ராபேக்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு எஜுகேஷனலிஸ்ட்டாக என்னுடைய வியூ என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது 720 மார்க்குக்கு டோட்டலாக எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். 12th ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மெடிக்கல், எம்பிபிஎஸ், டென்டல், அதுக்கப்புறம் வந்து ஆயுஷ் கோர்சஸ், சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இந்த மாதிரியான ஆயுஷ் கோர்சஸ்லலாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பல்சரி அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸாக வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த நீட் எக்ஸாமினேஷன் ஆரம்பத்தில் கொண்டு வந்தவுடனே தமிழக மாணவர்களில் நிறைய பேர் இந்த நீட் எக்ஸாமினேஷனில் பாஸ் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸில் பார்த்தோம். ஈவன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், பேரண்ட்ஸ்க்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். எதனால் இந்த நீட் எக்ஸாமினேஷனில் தமிழக மாணவர்கள் பாஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முதல் ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிலபஸ். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டில், அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் போர்டில் கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான சிலபஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் NCERT சிலபஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த NCERT சிலபஸும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. இந்த ரெண்டு சிலபஸும் ஒன்று கிடையாது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸில் டிஃப்ரென்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கத்தான் செய்யுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அப்படி இருந்தும் கூட எதனால் தமிழக மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண முடியல, ஏன் இந்த நீட் எக்ஸாமினேஷன் தமிழக மாணவர்களுக்கு எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு ஏன் இது கஷ்டமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த லேர்னிங். ஸோ இந்த லேர்னிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான லேர்னிங் இருக்குது. ஒன்று கான்செப்ஷுவல் லேர்னிங், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சும்மா என்ன டாபிக் இருக்கோ, புக்கில் என்ன இருக்கோ அதை நான் அப்படியே படிக்கிறேன், அதை நான் மனப்பாடம் பண்ணுறேன், எக்ஸாம் வருது, எக்ஸாமில் போய் நான் எழுதுகிறேன், அதில் எனக்கு மார்க் வருது, அந்த மார்க் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு விதமான லேர்னிங் வரும். இந்த ரெண்டு விதமான லேர்னிங்கை கிரியேட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பெற்றோர்களும் ஆசிரியர்களும்.
சம்பவம் தான். மாணவர்களுக்கு இதில் இருக்கிற பங்கு வந்து ரொம்ப 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 குறைவு. ஏன் அப்படின்னா, பெற்றோர்கள் தான் தங்களுடைய குழந்தைகள் எந்த அளவுக்கு மார்க் வாங்குறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இது பண்ண ஆரம்பித்தாங்க. அதுபோக தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில பள்ளிகள் பார்த்திங்க அப்படின்னா, மார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா மார்க்கை எடுக்கக்கூடிய அதிகமான மார்க் எடுக்கக்கூடிய மாணவர்களை மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஒர்க் ஷாப்பாக மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் செகண்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை இனிமேல் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. அது நிச்சயமாகவே இந்த மாணவர்களுக்கு இடையில் இருக்கிற அந்த பியர் ப்ரெஷரை வந்து கண்டிப்பாக குறைக்கும். அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் இருக்கும்போது நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் இந்த ரெண்டுக்குமே அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து 12th மார்க்கை மட்டுமே பேஸ் பண்ணி இருந்த காரணத்தினால் மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் என்ன ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டில் எப்படி நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்த காரணத்தினால அதுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு சில டாபிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன, ப்ளூ பிரிண்ட் என்ன, இதெல்லாத்தையும் வச்சு ஃப்ரேம் பண்ணி இந்தந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், 12th இந்த பேப்பரில் நீங்கள் இந்த மார்க் வாங்கிடலாம், மேக்ஸில் இவ்வளோ மார்க் வாங்கிடலாம், மேக்ஸில் சென்டம் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் நிறைய டியூஷன் சென்டர்ஸ் போவீங்க, நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் போவீங்க, இங்கே எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரது என்ன அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டில் எப்படி மார்க் வாங்குறது, 11th ஸ்டாண்டர்டை பற்றி யோசிக்கிறதே இல்லை, 12th மட்டும் பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. இதனால தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 11th பப்ளிக் எக்ஸாமினேஷனாக கொண்டு வந்தாங்க. ஸோ தட் 11th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும், 11th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட்ஸையும் படிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் 10th, 11th, 12th இந்த மூணுமே பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் அவங்களுடைய 10th வகுப்புலேருந்து 10, 11, 12 இந்த 3 வகுப்புலையும் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையுமே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தினால தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இந்த ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாணவர்கள், பெரும்பாலான பெற்றோர்கள், ஆசிரியர்கள்லாம் எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா, மக பண்ணி எழுதி 12th எப்படி மார்க் வாங்குறதுங்கிறத பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. இன்னொரு விதமான லேர்னிங் என்ன அப்படின்னா, கான்செப்ஷுவல் லேர்னிங். இந்த நீட் மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லேர்னிங் மெத்தட் என்ன அப்படின்னா, கான்செப்ஷுவல் லேர்னிங். ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் என்ன, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதங்கள் எப்படி இருக்குது, அந்த விஷயத்தை எவ்வளோ தூரம் நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க, கொஷின்ஸை மாடிஃபை பண்ணி கேட்டால் கூட அதுக்கு எந்த விதமான பதிலளிக்கக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த கான்செப்ஷுவல் லேர்னிங்கனுடைய அட்வான்டேஜ். ஸோ கான்செப்ஷுவல் லேர்னிங் அப்படிங்கிறது, ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா A to Z அந்த டாப்பிக்கை பற்றி ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஓவியம் உங்களுக்கு கிடச்சிரும், அதை நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் அதனுடைய ஆன்சரை எழுத முடியும். கேள்விகள் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸே இல்லாமல் வேறு கொஷின்ஸ் வந்தால் கூட அதுக்குரிய ஆன்சர்ஸை உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ஷுவல் லேர்னிங் தான் நீட் எக்ஸாமினேஷன், JEE எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி கான்செப்ஷுவல் லேர்னிங் தான் ஹெல்ப் பண்ணும். தமிழக மாணவர்கள் இந்த கான்செப்ஷுவல் லேர்னிங் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் லேக் ஆகிறதுனால தான் நீட் எக்ஸாமினேஷன் மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸில் இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிருக்கு. பட் ஆனால் சூழ்நிலை இப்படியே இல்லை. ஆரம்பத்தில் நீட் எக்ஸாமினேஷன் கொண்டு வந்ததுலேருந்து மாணவர்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறதுனால நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் நம்மளுடைய சிலபஸை அப்கிரேட் பண்ணாங்க, இல்லை மாடிஃபை பண்ணாங்க. அண்டு நீட் எக்ஸாமினேஷன்லையும் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்சர் பண்ணக்கூடிய விதத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டது. ஸோ ரெண்டு விதத்துலேயும் ஒரு பேலன்ஸிங் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கம்ப்ளீட் பேலன்ஸ்டு ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி நீட் எக்ஸாமினேஷன் நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் சம் வாட் ஏதோ ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டு வர்றாங்க, அதுக்குரிய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ மாணவர்களுக்கு நீட் எக்ஸாமினேஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய பயத்தை போக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பாடங்களை புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடிஷ்னல் நீங்கள் கோச்சிங் சென்டர்ஸ் போக வேண்டிய அவசியம் இருக்காது. அடிஷ்னலாக நீட்டுக்காக நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தா அதை விட்டுட்டு திரும்ப 1 வருஷம், 2 வருஷம் நீட்டுக்காக மட்டுமே செலவு பண்ணி அதுக்கு ஒரு கோச்சிங் சென்டரை தேடி அங்கே போய் ஹாஸ்டலில் தங்கி அங்கே சாப்பிட்டு அங்கே உட்காந்து படித்து அதுக்கப்புறம் நீட் எக்ஸாமினேஷன் எழுதி MBBS ஆகி MBBS 5.5 வருஷம் முடித்து அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் நீங்கள் வந்து டிப்ளமோ அதாவது PG கோர்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணி எண்ணி பாருங்கள், ஒரு 10, 12 வருஷம் இதுலேயே போயிடும். இந்த இவ்வளோ வருஷங்கள் செலவு பண்ணி கடைசியாக டாக்டர் அப்படின்னு சொல்லி ஆகிறத விட படிக்கிற இந்த காலத்திலேயே நீங்கள் கான்செப்ஷுவல் லேர்னிங் மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாணவர்களுக்கு அது ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்.
தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட் விலக்கு மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்தில் அடுத்ததாக என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுநர் அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டினுடைய கவர்னர் வந்து இதை ப்ரொசீட் பண்ணி ஓகே சொல்லி அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம். பிரசிடெண்ட் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா பிரசிடெண்ட்டும் எடுத்த உடனே அவர் ஓகே சொல்வதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் கூட கன்சல்ட் பண்ணாமல் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை வந்து டிசைட் பண்ணுவாங்க. அண்ட் யூனியன் கவர்மெண்ட்டும் அவங்க வச்சிருக்கிற அந்த ஆக்டில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த கேஸும் இப்போ வரைக்கும் நிலுவையில் தான் இருக்குது. அவங்களும் ஒரு டிராஃப்ட் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த டிராஃப்ட்டும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு விதமான ஆன்சரும் ஆகலை. அதுவும் அதே ஸ்டேட்டில் தான் இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற இந்த நீட் விலக்கு மசோதா 2022 நீட் அப்படிங்கிற இந்த எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணுமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கேன்சல் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்போ நீட் 2022 மட்டும் இல்லை, இனி வர வருஷங்களையும் நீட் எக்ஸாமினேஷன் நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. இது அரசியல், இது பாலிடிக்ஸ், இதில் என்ன சேஞ்ச் வேணால் வரலாம். அஃபீஷியலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் நீட் எக்ஸாமினேஷன் வந்து விலக்கு பெற்றுருச்சு, தமிழ்நாட்டுக்கு நீ நீட் எக்ஸாமினேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் மாணவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டியது தான். உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் ஆனீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நீட் எக்ஸாமினேஷன்லேயும் ஹெல்ப் பண்ணும். நான் முதலே உங்களுக்கு சொன்ன மாதிரி கான்செப்சுவல் லேர்னிங் மெத்தடை வந்து நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இந்த நீட் மட்டும் இல்லை JEE மாதிரியான அதர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்லையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன தான் 12th ஸ்டாண்டர்டில் மக்கப் பண்ணி படிச்சுட்டு காலேஜ் வந்தீங்க அப்படின்னாலும் அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை மெடிக்கலாக இருக்கட்டும், அங்கே போய் நீங்கள் கான்செப்சுவல் லேர்னிங் மெத்தடை நீங்கள் அடாப்ட் பண்ணலை அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியராகவோ இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டராகவோ உங்களால் உங்களுடைய ஃப்யூச்சரில் உங்களுடைய கேரியரில் ஷைன் பண்ண முடியாது. ஸோ கான்செப்சுவல் லேர்னிங் அப்படிங்கிற மெத்தட் தான் எப்போவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த கான்செப்சுவல் லேர்னிங் மெத்தடை பற்றி சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே உபயோகமான ஒரு விஷயமா இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.